செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு இணையான சுரணை வழங்குவோர் சங்கர் ஃபுட்ஸ் ஆதரவுடன் ரெயின்போ ஸ்கை வழங்கும் ராக் ஸ்டார் டிஎஸ்பியின் ஊ சொல்றியா லைவ் கன்சர்ட் இன் யூகே. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் அயலக தமிழர் தின விழா இந்த வருடமும் நடத்தப்பட்டது. தலைநகர் சென்னையில் தமிழ் வெல்லும் என்ற கருப்பொருளில் 2 நாட்களுக்கு இந்த விழா நடத்தப்பட்ட விடயம் நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்து கொண்ட விடயம். இந்த விழாவில் இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், டுபாய், பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ் உட்பட 58 நாடுகளிலிருந்து 1400க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த விழா மேடையில் இலங்கையிலிருந்து சென்ற டெலோவின் பிரமுகர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு இடம் வழங்கப்பட்டமை ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட சில பிரமுகர்களுக்கே மேடையில் இடம் வழங்கப்பட்டு ஏனியவர்களுக்கு மண்டபத்தில் இடம் வழங்கப்பட்ட நிலையில் செல்வம் அடைக்கலநாதனுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமர்ந்திருந்த மேடையில் இடம் வழங்கப்பட்ட நகர்வானது தமிழக அரசு டெலோ ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை கையாள முனைகின்றதா என்ற ஐயங்களை எழுப்பியுள்ளது. தற்போது அதகலப்படும் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவை மையப்படுத்திய போட்டியில் ஒருவேளை தான் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் தமிழரசு கட்சிக்காக டெல்லியில் ஒரு நிரந்தரமான பணியகம் ஒன்று நிறுவப்படும் என அண்மையில் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். அண்மை காலமாகவே ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பு என்ற கருப்பொருளில் பாக்கு நீரிணையின் அக்கறையில் சில கமுக்கமான நகர்வுகள் இடம்பெற்றாலும் இந்த நகர்வுகள் யாவும் டெல்லியை மையப்படுத்தியே நடத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறாக நடத்தப்பட்ட ஒரு டெல்லி அரங்க காட்சியில் பங்கெடுத்துவிட்டு நாடு திரும்பிய பின்னர் தான் தமிழரசு கட்சிக்கு டெல்லியில் ஒரு நிரந்தர பணியகத்தை உருவாக்கப் போவதான விடயத்தை ஸ்ரீதரன் கூறியிருந்தார். ஸ்ரீதரன் இந்த விடயத்தை கூறிய சில வார காலத்துக்கு பின்னர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு அயலக தமிழர் தின விழாவின் போது மேடையில் இடம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதியாக சாணக்கியன் பங்கேற்றுக் கொண்டாலும் அவருக்கு மேடையில் இடம் வழங்கப்படவில்லை. முன்னாள் ஈழ விடுதலை போராட்ட அமைப்பு சக இந்நாள் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய டெலோவுடன் தமக்குரிய அயலக தொடர்பாடல் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு செய்தியை சென்னை செல்வமடைக்கலநாதனுக்கு முக்கியத்துவம் வழங்கிய நகர்வின் ஊடாக வழங்கியிருக்கக்கூடும். 1980ஆம் ஆண்டுகளில் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வராக இருந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்தபோது ஸ்ரீ சவாரண்டம் தலைமையில் அப்போது இயங்கிய டெலோவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இறுக்கமான தொடர்பாளர்கள் இருந்த நிலையில் மீண்டும் திமுகவின் ஆட்சி டெலோவை முன்னரங்குக்கு நகர்த்த முயல்கின்றதா என்ற ஒரு ஐயம் இருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. டெலோ இவ்வாறாக சென்னையில் தனக்கென ஒரு இடத்தை தக்கவைத்த அறிகுறியை வெளிப்படுத்திய சமகாலத்தில் எதிர்வரும் ஞாயிறு 21ஆம் தேதி தமிழரசு கட்சிக்குரிய புதிய தலைவர் தெரிவு திட்டமிட்டபடி இடம்பெறுமா என்பதில் இறுதிநேர ஐயங்கள் உலாவரத்தான் செய்கின்றன. கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் நிமோனியா நோய் தாக்கத்துக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் வார இறுதியில் இடம்பெற உள்ள தமிழரசு கட்சியின் கூட்டத்திற்குரிய ஆவணங்களில் அவர்தான் கையெழுத்திட வேண்டும் எனவும் ஆனால் அவரால் தனது ஒப்பங்களை வழங்க முடியாத சூழல் எழுந்துள்ளதால் தமிழரசு கட்சியின் கூட்டம் ஒத்திவைக்கப்படலாம் என்ற செய்திகள் பரவியிருந்தன. எனினும் இவையாவுமே வெறும் வதந்திகள் என குறிப்பிடும் கட்சியின் தலைவரான மாவை சீனாதராஜா எதிர்வரும் 21ஆம் தேதி திட்டமிட்டபடி தலைவர் தெரிவிக்குரிய தேர்தல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கின்றார். தமிழரசு கட்சியின் தலைவர் பதவிக்காக சிவஞானம் ஸ்ரீதரன், மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன், சீனித்தம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் போட்டியிடும் நிலையில் சுமந்திரனை தலைவராக்கிக் கொள்ளும் வகையில் சில இறுதிநேர கமுக்கங்கள் இடம்பெறுவதான செய்திகளும் வருகின்றன. அதற்காகத்தான் இவ்வாறான தாமதங்கள் வெளிந்து உருவாக்கப்படுவதான செய்திகள் எல்லாம் இருந்தாலும் தலைவர் மாவை சேனாதிராஜாவோ இந்த செய்திகளை மறுப்பதும் இவ்வாறான செய்திகள் கட்சியை பலவீனப்படுத்தும் என சொல்லியிருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம்.
இலங்கை தீவில் தமிழ் மக்களின் அரசியல் சற்று பலவீனமாக இருப்பது வெளிப்படை. எனினும் தமிழராயகத்தின் மீதான அனைத்துலக பார்வை தொடர்ந்தும் ஈறுமுகப்பட்டே வருகின்றது. அதற்குரிய அறிகுறிகள் தெளிவாகவே சமகாலத்தில் வெளிப்பட்டுக் கொள்கின்றன. அந்த வகையில் 2024 பிறந்ததும் பிரித்தானிய அரச குடும்பத்தின் முக்கியமான முகமான இளவரசி ஆன் வடக்குக்கு சென்ற நகர்வு பதிவாகியது. அதன் பின்னர் சர்வதேச நாணயத்தின் பிரதிநிதிகள் குழுவும் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு இடம்பெற்ற பொங்கல் விழாவிலும் கலந்து கொண்ட பதிவு உருவாக்கப்பட்டது. இலங்கைக்கான நாணய நிதிய செயற்திட்டத்தின் பொறுப்பாளர் பீட்டர் புரூயர் தலைமையிலான இந்த குழு வடமாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சி, வடமாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்ற நடைமுறை, போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய இழப்பீடுகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமகால நிலைமை, கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் வடமாகாணத்தின் நிலைமை மற்றும் உலகளாவிய பருவநிலை மாற்றத்தால் யாழ் குடாநாடு உட்பட்ட வடமாகாணம் எதிர்நோக்கக்கூடிய எதிர்கால விளைவுகள் குறித்த ஆய்வுகளை செய்திருக்கின்றது. இவ்வாறான ஆய்வுகளில் முதல் தடவையாக வடமாகாணத்துக்கு நேரடியாக சென்று நாணய நிதியம் பங்கேற்றிருப்பதால் நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கும் கடனில் வடக்கு வகிவாகம் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் எதிர்காலத்தில் அந்த அமைப்பால் கொழும்பு அதிகார மையத்துக்கு முன்வைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. இலங்கைக்கான நாணய நிதிய குழு முதற் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அதே சமகாலத்தில் தற்போது சுவிட்சர்லாந்தில் தங்கியிருக்கும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே டாவோஸ் நகரில் இடம்பெறும் உலக பொருளாதார மாநாட்டுடன் இணைந்த பக்கவாட்டு சந்திப்புகளில் நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜிவா தலைமையிலான குழுவுடனும், அதேபோல பருவநிலை மாற்றம் தொடர்பான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஜான் கெரியுடனும் சந்திப்பை நடத்தி இலங்கைக்குரிய ஆதாயங்களுக்குரிய தூண்டிலை போட்டிருப்பதும் இங்கு இன்னொரு அவதானிக்கத்தக்க விடயம். ஆனால் ரணில் என்னதான் வெளியரங்கில் இலங்கை தீவின் பொருள் ஆதாரத்துக்காக ஊடோடி திரிந்தாலும் இலங்கையர்களின் உள்ளூர் பொருளாதாரம் தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. அந்த வீழ்ச்சிக்கு உதாரணமாக உள்ளூரில் நேற்று 1 கிலோ கேரட்டின் விலை 2400 ஏறியிருந்தது. அதேபோல அவரைக்காயின் விலையோ 1 கிலோ 1800 ஏறியிருந்தது. இதுதான் தற்போது இலங்கை தீவில் காய்கறிகளின் விலைகளில் இருக்கும் இமாலய யதார்த்தமாகும். இலங்கை தீவின் பொருளாதாரம் எதிர்காலத்தில் மேம்படும் என்ற ஒப்புக்கு சப்பான வாதங்களை ஆட்சி தரப்பு முன்வைக்க தள்ளப்படுகின்றது. ஆனால் என்னதான் ஒப்புக்கு சப்பான சவடால்கள் வெளிப்பட்டாலும் இலங்கையர்கள் இந்த ஆண்டுக்கு பெரும் சவால்களை எதிர்நோக்க வேண்டும் என்ற கட்டியங்களே தற்போது மிக தெளிவான செய்திகளாக வந்து கொள்கின்றன. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயம். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கு மோதல் களத்தின் பக்கவாட்டு அதிர்வுகளாக ஈரான் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்திய நிலையில் ஏற்கனவே சூடுரைத்தபடி பாகிஸ்தானும் அதற்கு பதிலடியை இன்று வழங்கியுள்ளது. ஈரான் மீது அது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. பலுசிஸ்தான் மாகாணத்தின் எல்லையில் இருந்த ஈரானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 3 பெண்களும் 4 சிறார்களும் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன. எல்லை பகுதிகளில் இயங்கும் பயங்கரவாத குழுக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக 2 நாடுகளும் ஒன்றையொன்று அடிக்கடி குற்றம் சாட்டிக் கொண்டாலும் தற்போதைய காசா மீதான இஸ்ரேலின் குரூரமான போரின் ஒரு பக்கவாட்டு அதிர்வாக ஈரானும் பாகிஸ்தானும் மோத ஆரம்பித்துள்ளன. இந்த நிலையில் இன்னொரு பக்கம் ஈரானிய ஆதரவுடன் ஏமனில் இயங்கும் ஹவுத்திகள் மீதான இலக்கையும் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற இலக்குடன் அமெரிக்கா இயங்கிக் கொள்வதற்கு ஆதாரமாக நேற்றும் ஹவுத்திகளின் முகாம்கள் மற்றும் தளங்கள் மீது அமெரிக்கா 4வது சுற்று தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டொமஹாக் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பென்டகன் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்களின் மூலம் செங்கடலால் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தும் நோக்கில் ஹவுத்திகளிடம் இருந்த 14 ஏவுகணை செலுத்திகள் குறிவைக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக பென்டகன் குறிப்பிடுகின்றது. ஹவுத்தி அமைப்பை உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக முத்திரை குத்திய பின்னர் வாஷிங்டன் இந்த தாக்குதல்களை நடத்தியது. ஹவுத்திகள் இந்த வாரம் அமெரிக்காவிற்கு சொந்தமான 2 கப்பல்களை தாக்கியிருந்தனர். இதனையடுத்தே 4வது சுற்று தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டது. கடந்த திங்களன்று அமெரிக்க கப்பல் ஒன்றை தமது குறுந்தூறு ஏவுகணைகள் மூலம் தாக்கிய ஹவுத்திகள் அதற்கு பின்னர் ஹேடன் வளைகுடாவில் நிலை கொண்ட அமெரிக்காவின் ஜென்கோ பிகார்டி என்ற இன்னொரு சரக்கு கப்பலை குறிவைத்து நேற்று ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்கலம் மூலமாக தாக்கியிருந்தனர். இந்த தாக்குதலால் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் இல்லையென அமெரிக்க தரப்பில் அறிவிக்கப்பட்ட பின்னணியில் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்குரிய பதிலடியாக தனது தொமஹாக் ஏவுகணைகள் மூலம் ஹவுத்திகளுக்கும் பதிலடி வழங்கியுள்ளது. அமெரிக்கா நேற்று நடத்திய தாக்குதல்களில் பிரித்தானியா பங்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க.
அடுத்து பிரித்தானியாவின் அரசியல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை அனுப்பும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு தடைவோடும் சட்ட சவால்களை முறியடிப்பதை நோக்கமாக கொண்ட சட்டமூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 320 வாக்குகள் கிட்டின. எதிராக பிரதான எதிர்கட்சியான தொழிற்கட்சியுடன் சேர்த்து 276 வாக்குகள் கிட்டியிருந்தன. இந்த திட்டம் பிரதமர் ரிஷி சுனாக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளும் கிளர்ச்சிகளையும் பதவி விலகல்களையும் ஏற்படுத்தி இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்த தீவிரமான வலதுசாரி உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்தை மாற்றிக்கொள்ள முயன்றாலும் இவ்வாறான நகர்வுகள் முறியடிக்கப்பட்டு இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. ஆளும் கட்சியிலிருந்து முன்னாள் உள்துறை அமைச்சர் சுயல்லா பிரேவர்மேன் உட்பட 11 பேர் மட்டுமே எதிராக வாக்களித்த நிலை உருவாகியுள்ளதால் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. ஒருவேளை ஆளும் தரப்பிலிருந்து 30 கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தால் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டு பிரதமர் ரிஷி சுனாக்கின் அதிகாரம் இன்று கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்க கூடும். ஆனால் அவ்வாறாக எதுவும் நடக்காத வகையில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவருக்கு ஒரு தற்காலிக வெற்றியை கொடுத்துள்ளனர். இது ரிஷி சுனாக்கு கிடைத்த அரசியல் வெற்றியாகவும் ஆளுந்தரப்பின் உள்ளக கிளர்ச்சிகள் இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்ட நிலைமையாகவும் மாறியுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜோன்சனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ருவாண்டா திட்டம் இதுவரை செயற்பாட்டுக்கு வரவில்லை. பிரித்தானிய உச்ச நீதிமன்றத்திடம் இருந்தும் இந்த திட்டத்திற்குரிய ஆட்சேபனைகள் கடந்த வருடம் வெளிப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டுக்கு நேரடியாக பதிலளித்துக் கொள்ளும் வகையில் புதிய திட்டங்கள் பிரித்தானியா மற்றும் ருவாண்டாவால் உருவாக்கப்பட்டன. சிறிய படகுகள் மூலம் அபாயகரமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளுக்கு ஒரு தடை விதிக்கப்படும் என அரசாங்கம் நம்பிக்கொள்கின்றது. ஆனால் எதிர்கட்சியான தொழிற்கட்சியோ இந்த ருவாண்டா திட்டத்தை விலை உயர்ந்த ஒரு வித்தை என வர்ணிக்கின்றது. ஆயினும் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவெலி இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றார். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகள் இங்கு நிரந்தரமாக தங்க முடியாது என்ற தெளிவான செய்தி நேற்றைய சட்டமூலத்தை நிறைவேற்றும் மூலம் அனுப்பப்படுவதாகவும் உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவெலி கூறியிருப்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இறுதியாக ஐரோப்பிய காலநிலை மீது ஒரு பார்வையை பதித்தால் பிரான்சில் கடந்த இரவு பனிப்பொழிவு ஏற்பட்டதால் தலைநகர் பாரிஸை உள்ளடக்கிய இல் டு பிரான்ஸ் உட்பட்ட 25 பிராந்தியங்களுக்கு இன்று செம்மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டது. நேற்றிரவு பாரிஸ் நகரில் இடம்பெற்ற பனிப்பொழிவால் இன்று காலை முதலே போக்குவரத்து நெருக்கடிகள் தலைதூக்கியிருந்தன. பாரிஸ் நகரில் தொடர்ந்து மற்றும் பேருந்து வண்டிகளின் இயக்கங்கள் தடைப்பட்டிருந்தன. இதேபோல பிரித்தானியாவிலும் கடுமையான குளிர் வாட்டி வருகின்றது. இந்த வார இறுதி வரை ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான குளிர் வாட்டும் என்றாலும் அடுத்த வாரம் முதல் குளிர்நிலை மேம்பட்டு வெப்பநிலை உயரவிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.